ஹை ஹலோ வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎல் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்பிஎல் 2022 சீசனுடைய மேட்ச் நம்பர் 11 & 12 உடைய ஸ்கோர் கார்டு அண்ட் ரிவ்யூ ஹைலைட்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த டேட் July 6 புதன்கிழமை ரெண்டு மேட்ச் நடந்தது, லைக்காவுக்கும் சேலம் நம்ம சேலத்துக்கும். சேலம் இந்த வீடியோட டைட்டில் கூட நம்ம போட்டிருந்தோம், கோவை கோபம் சேப்பாக்கம் துவக்கம். எஸ், சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கூட இன்றைக்கி செகண்ட் மேட்சில் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம சேலம் இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, பார்க்கலாம். குறைவான மேட்சஸ் தான் விளாண்டுருக்காங்க, பார்க்கலாம். சொந்த மண்ணில் July 19 விளாட போகிறாங்க. அந்த கிரவுண்டு, அதாவது சேலம் எஸ்எஃப் கிரவுண்டை ஃபுல் வியூ நம்ம கவர் பண்ணி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இல்லை நம்ம சேனல் கூட போய் வீடியோ செக்ஷனில் பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அந்த கிரிக்கெட் கிரவுண்டு சூப்பராக இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, மேட்ச் நம்பர் 11 லைக்கா கோவை கிங்ஸ்க்கும் சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கும் நடந்தது. சேலம் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. ஜாஃபர் ஜமால் அப்புறம் ஒன் டவுன் வந்த ஆர் கவின் அவங்கெல்லாம் சோபிக்காத நிலையில் கோபிநாத் மட்டும் செம்மையாக ஒரு 18 பாலுக்கு 44 ரன், 4 சிக்ஸ்லாம் அடித்தார் 3 ஃபோரோட. அவர் மட்டும் பயங்கரமாக அடித்தா பத்தாதே இல்லையா? ஏன்னா முருகன் அஸ்வின் ஒரு பொறுமையான ஒரு 30, பிரணவ்குமார் ஒரு பொறுமையான 30, இப்படியே இருக்கும் பட்சத்தில் கடைசியாக வந்து தட்டுத்திடமாறி திக்கு திசமாறிங்கிற மாதிரி 20 ஓவர்கள் முடிவில் 146 ரன்கள் தான் அடித்தாங்க, 9 விக்கெட் இழப்பிற்கு. ஒரு பக்கம் விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தனால தான் முருகன் அஸ்வின் பொறுமையாக விளாண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தன்வர் 3 விக்கெட்டும், பாலு சூர்யா அவர் வந்து 4 ஓவர் போட்டு வெறும் 14 ரன் கொடுத்து 3 விக்கெட் லைக்கா கோவை கிங்ஸில் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. 147 அப்படிங்கிற டார்கெட்டோட களமிறங்கினாங்க லைக்கா கோவை கிங்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு பேட்டிங் ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். கங்கா ஸ்ரீதராஜில் குறைவான ரன்கள் அவுட் ஆயிருந்தாலுமே சுரேஷ்குமார் ஒவ்வொரு மேட்சுமே கன்சிஸ்டன்சி கொடுத்துருக்காரு. சில பிளேயர்ஸ் வந்து இந்த சீசனில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டுருக்கிறது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். சுரேஷ்குமார் பார்த்திங்கன்னா ஒரு 64 ரன் 43 பாலுக்கு அடித்தார், பயங்கரமான பேட்டிங், நிறைய 5 சிக்ஸ் அடித்து விட்டார். அதே போல் சாய் சுதர்சன் கடந்த பல மேட்சுகளாக விளையாடல, ஆனால் இந்த மேட்ச் ஒரு 56 ரன்ஸ் நினைக்கிறேன், 56 ரன்ஸ் 43 பால்ஸ்க்கு அவருமே ஒரு சிறப்பான பேட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாலும் 8 ஃபோர் அடிச்சிருந்தார், பொறுமையான பேட்டிங் பண்ணார். கடைசியாக பார்த்தீங்கன்னா 16.3 ஓவர்லேயே மேட்சை ஜெயிச்சிட்டாங்க, 149 ரன் அடித்து வெறும் 2 விக்கெட் இழப்புக்கு 8 விக்கெட் வித்தியாசம் ஜெயிச்சிட்டாங்க. இந்த வெற்றினால் பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் வந்தது. பட் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அடுத்த மேட்சில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு சொல்கிறேன். அடுத்த மேட்ச் நம்பர் 12 என்ன நடந்தது, பயங்கரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அதாவது தொடர்ந்து இப்போலாம் 200 ஈஸியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸ் 209 அடித்தாங்க, அதுதான் இந்த சீசனுடைய ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது. அதை பீட் பண்ணிடுவாங்க, பீட் பண்ணுற நிலமை இருந்துச்சு. ஆனால் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கடைசியாக பயங்கரமாக விக்கெட்ஸ் விட்டாங்க, இல்லைனா வந்து இது 203 ரன் அடிச்சிட்டாங்க, இல்லைனா பயங்கரமாக 220 கூட வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 203 அடித்தாங்க. அந்த மேட்ச் என்ன நடந்தது அப்படின்னா, சேப்பக் சூப்பர் கில்லிஸுடைய ஓப்பனர்ஸ் ஜெகதீசன் அண்ட் கௌஷிக் காந்தி கேப்டன் எல்லாருமே வந்து வழக்கம் போல் சோபிக்காமல் அவுட் ஆகிட்டாங்க. ராதாகிருஷ்ணன் பலருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றும் வகையில் 81 ரன் 49 பாலுக்கு 8 ஃபோர் 4 சிக்ஸ்னு பிரம்மாண்டமான ஒரு இன்னிங்ஸுங்க. சசிதேவ் பார்த்திங்கன்னா 35 பாலுக்கு 65 ரன், அவரும் ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னிங்ஸ் தான் அப்படி தான் சொல்லணும். அவர் வந்து 3 ஃபோர் 5 சிக்ஸ் அடித்தார், அதுக்கப்புறமா வந்து அப்பயே ரன்ஸ் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. கூடவே ஆர் சதீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாலுக்கு 15 ரன் நல்ல கடைசியாக வந்தாலும் சிறப்பாக ஆடினார். ஆனால் வந்து அதுக்கப்புறமா வந்த பேட்ஸ்மேன்ஸ் பண்ணாங்க பாருங்கள், நல்ல இன்னும் பயங்கர ஸ்கோராக போயிருக்கணும். இதுவே போதுமான ஸ்கோர் தான், வின் பண்ணிட்டாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். இருந்தாலுமே வந்து அடுத்தடுத்து 19th ஓவரிலும் 20th ஓவரிலும் கிட்டத்தட்ட 4-5 விக்கெட் விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கு பாருங்க. எஸ், பொய்யாமொழி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 60 ரன் கொடுத்தாரு திருச்சியில், பட் 3 விக்கெட் அது ஹாட்ரிக், அது 19th ஓவரில் விழுந்துச்சுங்க. அஜய் கிருஷ்ணாவும் 3 விக்கெட் எடுத்திருந்தார் சொல்லிக்கிற மாதிரி பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் கிருஷ்ணா. பட் பொய்யாமொழி வந்து நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாரு, பட் 3 விக்கெட் எடுத்திருந்தார், அதுதான் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஹாட்ரிக் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் ஹாட்ரிக், அவர் ஏற்கனவே 2 முறை பண்ணியிருக்காரு, இது 3வது முறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, 1-2-3 அடிச்சிருந்தாங்க சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். 204 அப்படிங்கிற டார்கெட்டோடு வந்தாங்க. அமித் சாத்விக்கு ஓப்பனரும் அப்புறம் நிரஞ்சன் வந்து இப்போ ஒன் டவுன் பண்ணார். ஓப்பனர் சந்தோஷ் ஷிவ் அவர் ஒரு 59 ரன் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ், அமித் சாத்விக்கு ஒரு 30+. அவங்க ரெண்டு பேரும் இருந்த வரைக்கும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சோம், நம்ம அப்புறமா இன்னும் மேட்சை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தோம். பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து அவுட் ஆகிட்டு அப்படியே போயிட்டாங்க, யாருமே வந்து சோபிக்கவில்லை. ஆதித்யா கணேஷ் மட்டும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சார், ஒரு 28 ரன் அடித்தார், பட் அவருமே கடைசியாக அவுட் ஆகிட்டார். யாருமே வந்து ஃபாஸ்ட்டாக ரன் அடிக்க முடியல அப்படின்னு 156 ரன்கள் மட்டுமே 6 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்கள் அடிக்க முடிஞ்சது. பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ்குமார் 3 விக்கெட் சென்னையில் எடுத்தார். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் தன்னுடைய வெற்றியின் முதல் பக்கத்தை துவக்கிவிட்டது, 44 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்ததுனால பாயிண்ட்ஸ் டேபிளில் 4வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படியே ஒரு ஜம்ப்லிங்கம்னு சொல்லுவாங்கள்ல நம்ம சடகம் ரமேஷனா, அந்த மாதிரி ஜம்ப்லிங்கம் பண்ணிட்டாங்க.
பாயிண்ட்ஸ் டேபிளில் நாலாவது இடத்துல இருக்கிறாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ஆர்கே நெல்லை வந்து 4 of 4, 4-4, திண்டுக்கல் 4-2 வெற்றி பெற்று இரண்டாவது இடத்துல, மதுரை வந்து அதுவுமே அவங்க வந்து 3வது இடத்துல, அவங்களும் 2 போட்டி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ரன்ரேட் அடிப்படையில் சேப்பாக் சூப்பர் கிளிஸ் 4வது இடத்துலையும், 5வது இடத்துல லைக்கா கோவை கிங்ஸ் ரெண்டு பேருமே ப்ளஸ் ரன்ரேட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சேப்பாக் சூப்பர் கிளிஸ் லைக்கா கோவை கிங்ஸ் ஐட்ரீமு திருச்சி எல்லாருமே வந்து ஒவ்வொரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாலுமே ஐட்ரீம் திருப்பூரும் திருச்சியும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ரன் ரேட். ஸோ சேப்பாக் சூப்பர் கிளிஸ் 4-5 பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத இது மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்டுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்சிஎஃப் கிரவுண்ட் சேலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் வியூ வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ செக்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணி பிடிக்கணும், ஷேர் பண்ணுங்கள். டட்டா பை.